வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம ஒரு முட்டைக்கோஸ் சாம்பார் பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு இந்த முட்டைக்கோஸ் சாம்பார். இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அளவுகள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம அளவுகளை நான் சொல்கிறேன். அதாவது இந்த உலக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து 1/2 உலக்கு பருப்பு, துவரம் பருப்பை எடுத்து நல்லா கழுவி நல்லா விசில் அடிக்க விட்டுருக்கேன். குக்கரில் போட்டு விசில் அடிக்க விட்டுருக்கேன். நான் 2 விசில் தான் விட்டேன். அதில் 5 வெள்ளைப்பூடு, அந்த துவரம் பருப்பில் 5 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா விசில் அடிக்க விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதாவது பருப்பு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கணும், மையாக ஆயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, சாம்பாருக்கு பெருசாக தான் கட் பண்ணணும். அதனால் அந்த முட்டைக்கோஸை அதில் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துருவோம். 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி. இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்குருவோம். அந்த காய் வேகணும் இல்லையா, அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குருவோம். அடுப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. மசால் பொடி இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், நான் வீட்டிலே அரைக்கிற மட்டன் மசாலா தூள் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மட்டன் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இதுக்கு மட்டன் மசாலா தூள் தான் சேர்க்கணும், சாம்பார் தூள் சேர்க்கக்கூடாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்களும் வேறு வேறு டைப் ஆஃப் சாம்பார் வந்து நீங்கள் வைக்க முடியும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இது இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் வேகட்டும். காய் அந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும், இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு காய் இந்தளவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அந்த காய் அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு சாம்பார் இந்தளவு நல்லா இதாகிருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. காய் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தக்காளி மட்டும்தான் புளிப்பு, புளி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கிடுவோம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்பா பருப்புமே அந்த வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி முண்டை முண்டாக அந்த இதோடு இருக்கணும், ரவுண்ட் ரவுண்டாக அந்த முட்டைக்கோஸோடு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து மைல்டாக தான் புளிப்பாக இருக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிருவோம். சாம்பார் முடிஞ்சிருச்சு. நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு தாளிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். சாம்பாருக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். உளுந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். சோம்பை ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. சாம்பாரே அப்படி ஜம்முன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. சோம்பு தாளித்து பாருங்களேன், சோம்பு இதுப்பெல்லாம் போட்டு தாளித்து பாருங்களேன். சாம்பார் அவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். தாளிப்பில் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஓகே. இப்போ நம்ம
அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சாம்பாரில் இந்த தாளிச்சத்தை ஊற்றிடுவோம். அப்படியே மூடி வச்சிடும். சாம்பார் பாருங்கள் நமக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடுவோம். கொத்தமல்லி தூவி சூப்பராக ஜம்முன்னு ஒரு சாம்பார் சூப்பராக இருக்கும். கறிக்குழம்பு சுவையில் ஒரு சாம்பார். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாம்பார் பாருங்கள். முட்டைக்கோஸ் சாம்பார் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எப்படி உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறிக்குழம்பு சுவையில் ஒரு சாம்பார் முட்டைக்கோஸ் சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஒரு நல்ல நல்ல ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.